ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிச்சன். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த கேர்கேஸ் ஒர்க்னு சொல்லுவாங்க, இந்த பாக்ஸ் ஒர்க், ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்லேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஈஸ்லேப் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆன உடனே, இதுதான் வந்து கிச்சன். என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சிங்க் இருக்கும். சிங்க்குக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த டேப் கனெக்ஷனை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்லேப். ஈஸ்லேப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டைல் மாதிரி இருக்கும். அது யாராவது புதுசாக வந்து பார்க்குறாங்கன்னா அது வந்து ஒரு டைல் மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல் ஹை கிளாஸ்ட், இது நேச்சுரல் ஸ்டோன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு நானோ ஸ்லாப் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 mm இருக்கும். இது வந்து டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி ஓட்டியிருக்கும். இதில் வந்து 50% ஒர்க்கு தான் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒர்க்குன்றது வந்து இருக்குது, பட் இன்னும் இப்போ தான் வந்து முடிச்சிருக்காங்க. இந்த மேக் பண்ணும்போது அதோட சவுண்ட் நாய்ஸ்ன்றது வந்து அதிகமாக வந்து வந்திருக்கு. அது எப்படி அந்த ஃபிக்ஸிங் ப்ராசஸ் வந்து நடக்கும்போது வந்து எப்படி வரும்ன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா பயங்கர சவுண்ட் வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம், கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன், அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆஃப் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக சின்ன சின்னதாக ஒயிட் ஒயிட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோலே க்ளீனாக தெரியுது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே ஸ்டோன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து சொல்கிறது வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஒரே ஸ்டோன் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. பட் என்னென்னா கவுண்டரில் வந்து ஒரு லாங் வியூவிலேருந்து நம்ம பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இப்போ இதெல்லாம் ஷட்டர்லாம் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து பேஸ் கலர் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் கலர், அந்த ஆஃப் ஒயிட் கலர்ன்றது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இது வந்து பெரிய பெரிய ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட இதோட ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா 8 feet 8 feet கிட்ட ஒரு ஒன்று வந்து நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ என்ன ஒன்று ஜாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் கிரானைட் வந்து போட்டாலும் கூட ஜாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப ஹை க்ளோஸ் இருக்கும். இதில் இருக்க லைட் வெளிச்சன்றது வந்து தெரியுது பார்த்தீங்கன்னா. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை க்ளோஸ் ஃபினிஷிங் இருக்கும். இதில் வந்து எப்படின்னா ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், கிரானைட் மாதிரி தான். பட் என்னென்னா இதில் கட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கட் பண்ணால் ஒரு இடத்துல வந்து உடையுது. என்ன தான் வந்து பிராண்டட் வந்து போனாலும் நேச்சுரல் ஸ்டோன் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வராது. நேச்சுரல் ஸ்டோன்ன்றது வந்து நேச்சுரலாக இருக்கும். இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி பண்ணுறாங்க, டைல்ஸ் மாதிரி தான். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ்லாம் பெருசாக வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா கவுண்டரில் வந்து குவார்ட்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக தான் இருக்கும். நானோ வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, ஈஸ்லாப் வந்து எடுக்கிறீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக டஃப்ன்றது வந்து கொடுக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்லாப்ன்றது வந்து இருக்கும். இதில் வந்து முன்னாடி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பீடிங் வந்து மேலே போடாமல் கீழே போட்டிருக்கும். அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பீடிங்கிறது வந்து கீழே போட்டிருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் இந்த ஹீடெக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்காங்க. இதில் வந்து ஃபைனல் க்ளீன் பண்ணும்போதுன்றது வந்து உங்களுக்கு வரும். அதோட ஸ்டோன்ன்றது வந்து அந்த பார்க்குற ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதோட ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பேக்கிங் பண்ணலை. அதெல்லாம் வந்து பேக்கிங் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் க்ளீனான்றது வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் அதோட ஜாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஒரு ஜாயிண்ட் டைல் வந்தவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வரும். இந்த டைல்ஸில் வந்து பார்க்குறீங்க இல்லையா, அதே மாதிரி ஜாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். வால் டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டினதுக்கப்புறம் திருப்பி வெளியே எடுத்து போடுறேன். சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி இதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். பட் என்ன கீழேருந்து நம்ம சப்போர்ட் கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ப்ளம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்துனா மோல்ட்ஸ் போட்டுட்டு இப்படி வந்து எடுத்தது. ஏன்னா அண்டர் மவுண்ட் ஆர்வம் வந்து முன்னாடி சொல்லவே இல்லை எங்களுக்கு, பவர் பாயிண்ட் தான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பவர் பாயிண்ட் கூட அடிஷ்னலாக தான் விட்டுருந்தோம். பட் என்னென்னா பேக் சைட்லேருந்து நம்ம பண்ணிட்டோம், பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். பட் என்னென்னா இதில் பழைய பைப்பு அப்படின்னா இந்த ப்ளூ கலர் பைப்பு இப்போ வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி, சிபிவிசி, யூபிவிசி இதுதான் வருது. பட் இதுக்கும் மேட்ச் பண்ணுறது ரொம்ப டஃப். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்தது அப்படின்னா
அது ரொம்ப பார்த்து பண்ணணும். ஏன்னா இதில் வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம்ன்றது வந்து கண்டிப்பாக வரும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது 3 times எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணோம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஏன்னா இது வந்து சிபிவிசியில் வந்து இந்த ப்ளூ கலர் பைப் வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணும்போது உள்ளே வந்து அவ்வளோ வந்து ஃப்ரீயாக போகுது, ஃப்ரீயாக போகக்கூடாது, டைட்டாக இருக்கும் இல்லையா, டைட்டாகவே போகவே இல்லை. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருந்தது. திருப்பி அது வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டேப் போட்டு அனா பாண்டு அதுக்கப்புறம் இந்த சிபிவிசி சொல்யூஷன்லாம் போட்டு இதெல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நின்றுச்சு. நார்மலாக ஈஸி கிடையாது, ஏன்னா ஒரு பைப்புக்கு ஒரு பைப்பை நம்ம ஜாயின் பண்ணுறதுனாலே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டிஷனாலே டஃப் கொடுக்கும். பட் ஏன்னா இதுக்கும் இதுக்கும் நம்ம தப்பாக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து லீக்கேஜ்லாம் வந்து வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஏன்னா இது வந்து பழைய காலத்தில் போட்ட பைப் லைன்லாம் வந்து ப்ராப்பராக வராது, அதனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. மற்றபடி இந்த ரெண்டு லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடும். இதோட டேப் பண்ணுறது வந்து இந்த சைடு வந்துடும். அந்த ப்ளம்பிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து சொல்லிடலான்றதுக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மேலே இருக்கும், எல்லாத்தையும் குறைச்சி கீழே வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்செப்ட் படி இந்த 2 feet வந்து நம்ம சென்டராக வைப்போம். பட் என்னென்னா அவங்க வேணான்னு சொன்னதால தான் மேலே வச்சது. பட் என்ன ரொம்ப மேலே வந்து போகிறதுனால லைட்டாக வந்து நம்ம இறக்கி வச்சுருவோம். அப்படின்னா இதில் வந்து ஒரு 75% வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கோம். இந்த ஸ்டோனுக்கு இந்த ஸ்டோனுக்கு இந்த அக்ரலிக் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபினிஷிங்கிறது வந்து எப்படி இருக்கான்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவே நம்ம ஃபுல் ஒயிட்டில் வந்து போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும். பட் என்னென்னா கிளைண்ட்டு வந்து எல்லாமே ஆஃப் ஒயிட்டில் தான் வந்து கேட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் கலரில் வந்து போயிடுச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ஒயிட்டில் வந்து போயிடுச்சு. இதுவே ஃபுல் ஒயிட் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வாலில் வந்து எப்படி இருக்கும், இந்த வாலுக்கு இதுக்கு வால் ஒயிட்னா இந்த மாதிரி இருக்கும். ஆஃப் ஒயிட்டில் வந்து போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கிறத வந்து கொடுக்கும். இது மேலே ஏறி வந்து எதோ ஒர்க் பண்ணுறோம், ஏறினாலும் கூட எதுவுமே ஆகாது. ஆக்சுவலாக வந்து மேலே வந்து ஒர்க் பண்ணும்போது இது மேலே ஏறி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குலாம் சொல்ல முடியாது. ஏன்னா சில கிரானைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏறினாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கார்னர்லாம் உடஞ்சிரும். உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடையும். பட் என்னென்னா அதோட ரொம்ப பெட்டர் ஈஸ்லாப். ஈஸ்லாப் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் கிரானைட்டில் வந்து போகிறீங்க அப்படின்னா பிளாக் கேலக்ஸி அந்த வேரியண்ட்டில் வந்து போனீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஸ்டோன். அதுக்கப்புறம் அந்த லைட் கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும், அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அது வந்து எப்படின்னா ஒரு பவுடர் மாதிரி வந்து இருக்கும். குவார்ட்ஸ் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பிடிச்ச ஸ்டோனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கூட போட்டுக்கோங்க. மெயின்டெனன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம வந்து குவார்ட்ஸ்ன்றதுக்கு வந்து நிறைய கவுண்டர் டாப்பில் வந்து போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்னும் இதில் வந்து நம்ம சப்போர்ட் எதுவுமே கொடுக்கல, பேக் சைடும் இதுவும். ஏன்னா தண்ணி வந்து லீக் ஆனால் க்ளீனாக தெரியணுன்றதுக்காக பேக் சைடு 100 mm இங்கே 100 mm கொடுத்துட்டு நடுவில் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டோம். இது வந்து டைல் தான், ஈ ஸ்லாப் தான் இது. இந்த ஸ்லாப் தான் இந்த ஸ்லாப் வந்து நீங்கள் பார்க்குறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் டைல்ஸ் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வீடியோ எடுத்து போடுறேன். இந்த ஈஸ்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து போட்டிருக்கோம். பட் என்னென்னா சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ணலை, ஏன்னா அந்தளவுக்கு வந்து டைம் இல்லை. அதனால் இந்த ஃபஸ்ட் வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.